Hi friends, welcome to the Cat Tech channel. I'm Gunesh. Today நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா இதே மாதிரி Instagram profile picture வந்து எப்படி எடிட் பண்ணி செட் பண்றது பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா Instagramக்கு மட்டும் இல்ல WhatsApp Facebook இது மாதிரியான social media எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நீங்க skip பண்ணாம பாருங்க. நீங்க வந்து கொஞ்சம் skip பண்ணாலும் உங்களுக்கு புரியாம கூட போய் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த profile maker என்ற இந்த application தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த application link வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கீழ descriptionல கொடுத்திருக்கேன். click பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம install பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். First time இந்த application open பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா user disclaimer வந்து காட்டும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து allow கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா permissions எல்லாம் கேக்கும். அதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா allow கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த app ஓட interface வந்து உங்களுக்கு first இப்படி தான் இருக்கும். இதல வந்து பாத்தீங்கன்னா gallery, camera, created profiles னு வந்து கொடுத்திருப்பாங்க. gallery click பண்ணி உங்களுக்கு வந்து எந்த image வந்து edit பண்ணணுமோ அத வந்து நீங்க select பண்ணிக்கோங்க. நீங்க கேலரியை கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்க இமேजेस எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இமேजेसலாம் உங்களுக்கு தேவையான போட்டோ வந்து உங்களால செலக்ட் பண்ண முடியலனா கீழ வந்து பாத்தீங்கன்னா ஆல் இமேजेस னு பாத்தீங்களா அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் எந்தெந்த ஃபோல்டர்ல வந்து இருக்கோ அந்த ஃபோல்டர் வைஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து வச்சிருக்கீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க போட்டோ வந்து செலக்ட் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். நீங்க உங்க போட்டோ வந்து அந்த borderல கரெக்ட்டா செட் ஆவற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த போட்டோ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த border மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய border வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த borderல ஏதோ ஒரு border வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த border வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த border மட்டும் இல்லாம அது கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது கீழ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா border கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டோவோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆவற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு FX எல்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி FX எல்லாம் யூஸ் பண்ண பிடிக்கும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து text வந்து டைப் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து டைப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு கார்னர்ல மேலே வந்து பாத்தீங்கன்னா சேவ் னு ஒரு கொடுத்திருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிடும். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம Instagram profile-ல வந்து செட் பண்ணலாம். Okay friends, அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க வந்து நம்ம Instagram page வந்து follow பண்ணலனா கீழ வந்து descriptionல link கொடுத்திருக்கேன். click பண்ணி Instagram-லயே நம்ம page வந்து follow பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா like பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது doubt இருந்துச்சுனா கீழ comment section-ல comment பண்ணுங்க. மறக்காம நம்ம Cat Tech channel-யும் subscribe பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் bye friends.